ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா மடவா மீன் வந்து நீங்கள் பிடிக்கிறது இன்னும் உண்மையாக தான் பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உண்மையாக தான் பிடிக்கிறோம். அது இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 800 ரூபாய்க்கு மைதா மாவு வாங்கி போட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியலன்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த இவ்வளவுக்கு ரிஸ்க்கு எடுத்து பிடிக்க முடியல அப்படின்னு என்ன எதனால என்னன்னு எனக்கு புரியல. இப்போ நாங்கள் பேசிக்லேருந்து நம்ம எப்படி ஃபுல்லாகவே காமிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நம்ம பேசிக் எடுத்ததுலேருந்து என்னென்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த இடத்துல தான் பார்த்துங்க, இந்த இடத்துல இது வரைக்குமே மீன்னா இல்லை. நம்ம இப்போ காமிக்க போகிறோம் பார்த்துங்க. இது வரைக்கும் இந்த மீனோட சிம்டம்ஸு மீன் எங்கேயுமே நிற்கலை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறோம். பார்த்துங்க 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறோம். இந்த நம்ம பிஸ்கட்டை வந்து இதில் வந்து இப்போ நம்ம பிரித்து போட போகிறோம். இந்த பிஸ்கட் வாங்கிங்க, மேரி லைட் வாங்கிங்க. இந்த பிஸ்கட் தான் போட்டால் வந்து நம்ம வந்து மீன் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த பிஸ்கட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுப்போம். பிஸ்கட் போடாமல் ரொம்ப பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, அது வந்து அந்தளவு எனக்கு திருப்தியாக நீங்கள் பிடிச்சிருப்பீங்க என்னான்னு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிக்கிற இது கம்ப்ளீட்டாக போட்டுருவோம். இப்போ மைதா மாவு வந்து நம்மளுக்கு ஒரு தேவையான அளவு பார்த்திங்கன்னா, நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ வந்து மைதா மாவை போட்டு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பிசைஞ்சிட்டு இந்த மாவை எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுருவோம். அது எதுக்கு தூவ போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் ஒட்டாமல் பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்திங்களா, கையில் ஒட்டாமல் நம்ம எடுத்து எடுக்க எடுக்க மைதா மாவு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு 1.5 கிலோ அளவு வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பிஸ்கட்டோட சேர்த்து வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இப்போ கலந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு இப்போ இங்கேயே பரோட்டா தட்டி அப்படியே சாப்பிட்றலாம், வெளத்தும் பேடாக பிடிச்சி போட்டுடலாம். ஆனால் மீனுக்கு வந்து நம்ம இதை தான் கொடுக்க போகிறோம். மேலே காஞ்ச மைதா மாவு அது அந்த கட்டி தான் நம்ம வந்து மீனுக்கு கொடுக்க போகிறோம். இந்த மேலே உள்ள தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாட கொடுப்போம். இப்போ நம்ம வந்து மீனுக்கு வந்து மெயினாக புரிஞ்சிங்க, மீனுக்கு வந்து நீங்கள் வந்து இதை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ, கீழே பஸ்ஸு தூண்டியில் போடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் தண்ணியில் போகிறீங்களோ அந்தளவு வந்து உங்களுக்கு மீன் மாட்டோம். இதுலேயும் வராது, எல்லாமே பிஸ்னஸ் தான். அப்படி தான் நம்ம முதல் போட்டு எடுக்கிறோம் அதுதான் எப்படி அதேமாதிரி தான். இப்போ நம்ம இந்த மைதா மாவை தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் லேட்டாக நம்ம தூண்டி போட்டால் தான் மீன் மாட்டோம். இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு தான், இது மீனுக்கும் நம்மளுக்குள்ள பிஸ்னஸ் இது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்குமே இந்த மீனுமே வரல. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நம்ம மைதா மாவை கொடுக்க போகிறோம் அவருக்கு, உணவு அளிக்க போகிறோம் அவருக்கு. போடு பெஸ்ட்டு இப்போ அங்கே போடுறோம். அதுலேயும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதாவது தண்ணி ஓடுறப்ப பொறி பொறியாக வருது பாருங்கள், அப்போ அந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தண்ணி ஓடுறப்ப கொஞ்சம் நவுந்து போய் பொறி பொறியாக இருக்கும், இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாவு போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து இப்போ நம்ம போட்ட இடத்துல தான் நிற்கிது, தண்ணி ஓடவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படி கரெக்டாக இருந்துகிட்ருக்கு. நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண மைதா மாவை தான் போட்டோம். இப்போ போட போகிறது பார்த்திங்கன்னா அது வெளியில் இருந்தாலும், அதாவது ரொம்ப லாங்கில் இருக்கிற மீனும் வரத்துக்காக தான் போடேன். இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இப்போ வந்து வெளியில் அதாவது இந்த மீன் தண்ணி போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த வாசனைக்கு இந்த மீன் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போயே பாருங்களேன் மீன் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள் கிட்டக்கே வந்து மீன் தெரியுதா பார்த்திங்களா, மீன் பாருங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம அந்த அவருக்கு வந்து உணவு தேடி வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கே தெரியுது மீன் வந்துருச்சு பார்த்துங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம மைதா மாவு போட்டு முடிச்சாச்சு. ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து மீன் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வருது பாருங்கள். எல்லாம் மீன் இதை பாருங்கள் அந்த வாசனைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எட்டி உங்களுக்கு தெரியல, அதனால் கிட்டக்கு வந்தோடனே காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் சென்று நம்ம தூண்டி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தூண்டி போட போகிறோம், அதுக்கு இந்த நம்ம மைதா மாவை தான் வச்சு நம்ம அதை போட போகிறோம். இங்கே எட்டோம்னா இந்த காஞ்ச மைதா மாவோட தொட்டு கையில் பிடிக்கணும், கையில் ஒட்டாமல் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அதுக்கு தான் நம்ம மேலாப்பில் அந்த மாவை வந்து தூவி விடுறோம் பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து இறைய வச்சுட்டு இருக்கிறோம் மைதா மாவை பாருங்கள் எப்படி வைக்கணும். நம்ம தான் முள் வச்சு அமுக்கி விட்டுணும், அமுக்கி விட்டால் கரையாது சீக்கிரத்தில், மேலாப்பில் வச்சுன்னா உடனே கரைஞ்சிரும். இந்த தண்ணிக்கு அளவுக்கு தான் ஆழம் மேடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ போடுறோம் ஃபஸ்ட்டு, இப்போ தான் ஃபஸ்ட்டு இறக்கிருக்கோம் பாருங்கள். இப்போ அதிகம் கொத்தாததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இது வரைக்கும் கொத்தலைன்னா அப்போ வந்து இந்த மைதா மாவு கீழே உள்ளதை மீன் சாப்பிட்டுட்டு இருக்கனால வந்து நம்ம தூண்டிக்கு வரல.
நம்ம பார்த்தீங்களா, இப்போ நம்ம போட்டோன்னே ஒன்றும் மொட்டைசாலை அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. அதாவது பாருங்கள், இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம இறகுற எல்லாம் போட்டோம், ஈஸியாக பிடிச்சிருக்கோம் பாருங்கள். மொட்டைசாலை எடுத்தோன்னே நம்ம பிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு மீன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதாவது மடவா மீன்லேயே நம்ம மொட்டை சலான்றதை எடுத்தோடனே பிடிச்சிட்டோம். அடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ அடுத்ததும் பிடிப்போம். தூக்கு தூக்கு போடு போடு போடு, ரெண்டாவது மொட்டை சலவை தூக்கியாச்சு பார்த்துங்க. வேற லெவலாக அந்த இடத்துல ஏதாவது மடவாக்கு உங்களுக்கு காமிக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் மொட்டை சலவை அடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே டப்பாலே ஒன்று இருக்கனே பிடிச்சதுமே போட்டிருக்கோம், அதையும் பார்த்துங்க. பார்த்துட்டிங்களா, கிடக்குறார் இவர் மாப்பிள்ள, அவருக்கு ஜோடியாக வந்து இவர் வராரு. ஆ ஓகே ஓகே சூப்பர். ரெண்டாவது மொட்டை சலவை தூக்கியாச்சு. ஓகே விட்ரு சூப்பர். முட்டைசலம் 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 பாருங்க, தூக்கி விட்டாய் மன்னா லாஸ்ட் போலி, லாஸ்ட் போலி தூக்கி விட்டாய். அண்ணன் வரி வரி அடிக்குது லாஸ்ட் மீன். பாருங்க மணல் அதிகமா இருக்கு, அதனால நம்ம இங்க பாத்தீங்கன்னா கிச்சு கிச்சு தாம்பாள வந்து நம்ம ஒளிச்சு வைக்க போறோம், மறைச்சு வைக்க போறாரு. இவரு தான் கண்டுபிடிக்கணும், வச்சுட்டாரு கண்டுபிடி சாய். அப்படி வைக்க கூடாது. இப்போ நம்ம கிச்சு கிச்சு தாம்பழம் பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது இல்லை, அதனால் வந்து இந்த காலத்துல எல்லாம் மொபைல் எடுத்து கேம் விளாண்டு விளாண்டு எல்லாம் அந்த கேம் தான் தெரியும். ஸோ இந்த இதுனா நம்ம வந்து சின்ன பிள்ளைல விளாண்டுருப்போம். யார் யார் விளாண்டுருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம விளாட போகிறோம், ரெடியா? இப்போ பார்த்துக்கா நம்ம வச்சுருக்கோமா. இப்போ வந்து மண் இருக்கு, இப்போ அப்பா வைக்கிறேன், நீ தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. கண்டுபிடி அங்க இல்ல, நம்ம ஜெயிச்சாச்சு. கேமரால கையை எடுத்துக்க, கேமரால கை தெரியுது, நம்ம ஜெயிச்சாச்சு. ரினோ தோத்துட்டான், கட் பண்ணிக்க. பஸ் வந்து பஸ் இப்ப நீ வச்சுட்டியா, அப்பா கண்டுபிடிக்கிட்டா. ஏ நீ எங்கட நோன்ற, இதா இருக்கு பாரு. நான் தான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் ஜெயிச்சிட்டேன். கபடி கபடின்னு சொல்லணும். போ கல்லு கல்லு கல்லு. பாத்தியா பாத்தியா, ஒரு முட்டை சால விளாடி ஒரு சரியான சைஸ் எடுத்துக்கிட்டார்ல கண்டே. என்ன ஒரு மண்ணுக்கு ஒரு ஒண்ணு ஓடுது. இங்க போ
இப்போ நம்ம இங்கே வந்து ஓரளவு மீன் பிடிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மொட்டை சலா இருந்தால் அந்த சின்ன மடவா மீன் பிடிக்க முடியாது, அதனால் வந்து ஓரளவு தான் இப்போ பிடிக்க முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து அவர் தனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாப்புல. நிறைய மீனுமே அவருமே பிடிச்சி வச்சுருக்காப்புல. இவர் வந்து அதிரடி ஆட்டக்காரர் இவர். அப்புறம் இப்போ தூக்குவார் பாருங்க, பாருங்க பார்த்தீங்களா, தூக்கிட்டார் பார்த்தீங்களா, இதான் அதிரடி ஆட்டக்காரர் இவர். சிங்கிள் மேன், சிங்கம் சிங்கிளாக தானே வரும், அது சிங்கம் வரும், ஆனால் நம்மளால வந்து சிங்கிளாக தான் போவாப்புல. இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம், இதில் ரெண்டு மொட்டை சலா, இதில் மீனுமே இருக்குது. அப்படியே இந்த ட்ரம்மை காமிக்கலாம். இதில் ஒரு மொட்டை சலா, இதுலேயும் கொஞ்சம் சின்ன மீன் இருக்குது. ஒரு கிலோ மீன் இப்போ இதில் வந்து நம்ம ஐஸோடு வச்சுருக்கோம் மீன். இதுலேயும் மொட்டை சலா, இதுலேயும் சின்ன மீன் எல்லாம் வச்சுருக்கோம். தண்ணி எங்கேயோ போட்டு விடாது பாருங்க, எங்கே அப்படியே ஒழிச்சு வச்சு பிடிச்சி எடுத்துக்கிறாப்புல பாருங்க, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கா. இந்த இடத்துல ஏதாவது பேரல் படகுல உட்காந்து பிடிச்சிருக்கிறாப்புல. இந்த மைதா மாவு போட்டு எவ்வளோ சிம்பிளாக, அதாவது ஈஸியாக பிடிக்கலாம். அது ரொம்ப பேர் வந்து ரொம்ப வருத்தமாக சொல்கிறீங்க. ஸோ அப்படின்னா இல்லை, நாங்கள் காலையிலேருந்து உங்களுக்கு பேசிக் இந்த இது எல்லாமே காமிச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் மெத்தடு. அந்த மெத்தட் பண்ணிங்களா ஈஸியாக, நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் இது 1 hour வெயிட் பண்ணுங்கள். அப்படி மீன் அந்த இடத்துல இல்லை மாட்டலன்னா நீங்கள் அடுத்த இடத்துக்கு கொஞ்சம் உடனே மாறிப்போங்க. இப்போ நாங்களுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல அப்படி மாறி மாறி தான் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய ஷேரிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.